ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது எங்கள் கஸ்டமரோட பொண்ணு வந்து 8th படிக்கிறாங்க. என்றைக்கா இருந்தாலும் ஒரு விசேஷம் வரும் இல்லைங்களா. அன்னைக்கு போய் நம்ம வந்து அளவெடுத்து ப்ளவுஸை தைச்சி அதை டெமோ பார்த்து அதுக்கப்புறம் ஒரு மாடல் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கெல்லாம் கஷ்டன்றனால இப்போ என்னோடய ஃப்ரெண்ட் வந்து கஸ்டமர் தான் என்னோடய ஃப்ரெண்டு, அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அளவு. பாருங்கள், அளவெடுத்து நான் வந்து எல்லாமே எழுதி வச்சுருக்கேன். பாருங்கள், உயரம் வந்து 11.5, சுற்றளவு 15, ஷோல்டரோட அளவு எல்லாத்துக்கும் வந்து நம்ம 2.5 வைப்போம். சின்ன பசங்களுக்கு வந்து நம்ம 2.5 வைக்கக்கூடாது. அதே மாதிரி பார்த்துக்கோங்க, கை வந்து கையோட அளவு, கழுத்தோட அளவு நான் ஒவ்வொன்றும் கரெக்டாக அளவெடுத்து எழுதி வச்சுருக்கேன். முன் கழுத்து இறக்கம் வந்து 5ங்க, போதும். சின்ன குழந்தைன்றனால 5 போதும். அக்குளோட அளவு வந்து, அக்குளுன்றது வந்து நம்மளோட ஸ்லீவ்லேருந்து பட்டிக்கு வர அளவு 4.5 இன்ச்சு. பட்டியோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு. இவ்வளோதாங்க நம்மளோட அளவு. சுற்றளவு வந்து 15ங்க, அதை நம்ம 2 பிரிச்சுப்போம். குழந்தைங்களுக்கும் நம்ம அந்த மாதிரி தான் பிரித்து எழுதணும். பாருங்கள், இடுப்போட அளவு, அக்களோட அளவு இதெல்லாமே மைண்டில் வச்சுக்கோங்க. எழுதி இந்த மாதிரி ஒரு சீட்டில் நீங்கள் கரெக்டாக வச்சுக்கணும். இப்போ நாங்கள் வந்து டெமோக்காக சும்மா தான் தைக்கிறோம் இந்த ப்ளவுஸு, அதனால் ஜாக்கெட் பிட்டில் தான் தைக்கிறோம். இது ஓகே ஆன பிறகு நாங்கள் வந்து மாடல் ப்ளவுஸ் வந்து தைப்போம். இப்போ வந்து கை வந்து வெட்டி எடுத்துக்கலாம். கை எப்போவுமே ஓப்பன் வந்து உங்கள் சைடு இருக்கணும், ஃபோல்டிங் வந்து உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கணும். எம்மிங்க்கு ஏற்ற வந்து அளவோட சைஸு நீங்கள் வந்து அதைத்தான் வந்து எப்போவுமே வந்து நீங்கள் இது பண்ணணும், மென்ஷன் வச்சுக்கணும். எம்மிங்க்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணி நீங்கள் தனிப்படுத்தினாதான் உங்களுக்கு வந்து குழப்பம் வராது. இந்த மார்க் வந்து எம்மிங்க்காக. இதிலேருந்து நம்ம 4 இன்ச் வந்து கையோட அளவு உயரம். ஏன் நான் உங்களுக்கு ஒவ்வொரு டைமும் இதை தனிப்படுத்துங்க அதை தனிப்படுத்துங்கன்னா, தைக்கும் போது ஒரு என்ன தான் நம்ம பார்த்து கட் பண்ணாலுமே தைக்கும் போது நம்ம எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் வந்து அதை தைக்கணும். அப்போ தான் வந்து ஃபினிஷிங் வந்து நல்லா வரும். நீங்கள் வந்து ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் பார்க்கலாம், நம்ம என்ன எழுதியிருக்கோம், நம்ம என்ன அளவு எடுக்கணும்ன்றதை நீங்கள் எப்பயுமே பார்த்துக்கோங்க. சுற்றளவு வந்து எங்கள் பாப்பாவுக்கு, அந்த பாப்பாவுக்கு வந்து 8 இன்ச்சு, 4 இன்ச் விட்டுட்டு ஆஸ்யூஷுவல் 1.5 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வந்து விட்டுக்கலாம். நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கை வந்து நீங்கள் ரொம்ப வந்து உள் வாங்கவே கூடாது. அது பெரியவங்களுக்காக இருந்தாலும் சரி, சின்னவங்களுக்காக இருந்தாலும் சரி, எப்போவுமே 1.5 இன்ச்னால் அந்த 1.5 இன்ச்லே இருங்க. நீங்கள் 2 இன்ச் நீங்கள் உள் வாங்கினீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து சுருக்கம் வர ஆரம்பிக்கும். அதனால தான் வந்து எப்போவுமே அக்கல்லேருந்து டவுனுக்கு வந்து நீங்கள் வந்து ரொம்ப வந்து உள் வாங்கக்கூடாதுன்னு வந்து நாங்கள் சொல்கிறது. இதெல்லாமே வந்து புதுசாக தைக்கிறவங்களுக்கு தான். இப்போ பெரியவங்களது தைப்பாங்க, சின்னவங்களது எப்படி தைக்கிறது தெரியாது. அதனால தான் இந்த வீடியோ. இப்போ வந்து பெரியவங்களுக்கும் சின்னவங்களுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் வருதுன்றத போக போக இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். இப்போ வந்து கை கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து நான் எப்பயும் சொல்கிறது தான், நல்லா ரவுண்ட் ஷேப்பாக எடுத்துக்கோங்க. ஏன் அந்த ரவுண்ட் ஷேப்னா, நமக்கு அப்போ தான் வந்து தைக்கும் போது அந்த ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நல்லா வரும். எப்போவுமே நீங்கள் கரெக்டாக கட் பண்ணால் தான் கரெக்டாக தைக்க முடியும். இது ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணால் மட்டும்தான் ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ கை வந்து கட் பண்ணிட்டோங்க. எடுத்துகிட்டு நம்ம அடுத்து வந்து பாடி பீஸ் எப்படி கட் பண்ணுறதுன்றத பார்ப்போம். பாருங்கள், ஸ்லீவு ரொம்ப குட்டியாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. ஏன்னா நம்ம படிக்கிற பிள்ளைக்கு, குட்டி பொண்ணுக்கு தான் நம்ம தைச்சிட்ருக்கோம். 8th படிக்கிற பசங்க அதுவும் ரொம்ப சின்னதாக, எங்கள் கிராமத்துலலாம் 8th பசங்க, 6th பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருப்பாங்க. இப்போ வந்து ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி எப்போவுமே பேக்கு ஃப்ரண்ட்டு நீங்கள் கட் பண்ணும்போது உங்களுக்கு ஆப்போசிட்டில் தான் ஓப்பன் இருக்கணும். இந்த மாதிரி ஓப்பனை வந்து நல்லா மடித்து ஆப்போசிட் சைடில் விட்டுக்கோங்க. இப்போ உயரத்துக்கு முன்னாடி வந்து பாருங்கள், இந்த மாதிரி 2 இன்ச் வந்து நம்ம மடிக்கிறதுக்காக நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம்.
நமக்கு வந்து நல்லா வந்து ஃபோல்டிங் வந்து நல்லா மோட்டாவாக தெரியணும், அதாவது தப்பமாக தெரியணும்னா நீங்கள் 2.5 இன்ச் கூட நீங்கள் விட்டுக்கலாம். இதுக்கு தேவையில்லைன்றனால நான் 2 இன்ச் தான் விட்டுருக்கேன். உயரம் வந்து 11.5, அதில் வந்து 1/2 இன்ச் 1/2 இன்ச் 1 இன்ச் சேர்த்திக்கோங்க. அப்போ நீங்கள் மார்க் பண்ண வேண்டியது 12.5. இப்போ சுற்றளவு வந்து 15ங்க. 15 வந்து 2 வந்து நம்ம பிரிக்கணும். 2 பிரிக்கும் போது 7.5 இன்ச் வரும். அந்த 7.5 இன்ச் தான் நம்ம எப்பவுமே வந்து மார்க் பண்ணணும். 15 இன்ச் இருக்குன்றத வந்து நீங்கள் அப்படியே வந்து எப்பவுமே மார்க் பண்ணக்கூடாது. எப்பவுமே நீங்கள் தைக்கிறதுக்கான ஃபேஸ் விட்டு தான் நீங்கள் மார்க் பண்ணணும். அதை வந்து நீங்கள் கவனமாக வச்சுக்கோங்க. எப்பவுமே பெரியவங்களுக்கு வந்து நம்ம ஷோல்டர் அளவு 2.5 வைப்போம். குட்டி பசங்க நீங்கள் அந்த அளவு தைக்கிறீங்கன்னா எப்பவுமே 2 இன்ச் தாங்க வைக்கணும். பாருங்கள், நான் 2 இன்ச் தான் மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா நீங்கள் அது 2.5 இன்ச் வச்சிங்கன்னா ஷோல்டர் வந்து இறங்க ஆரம்பிக்கும். இறங்கும் போது அந்த ஃபினிஷிங் வந்து நல்லாவே வராது. அதனால தான் வந்து நம்ம எப்பவுமே கொஞ்சம் ஃபஸ்ட்டு நீங்கள் அளவு எடுக்கும் போதே அந்த உடம்போட இதுவை பார்த்துக்கோங்க, உடம்போட அளவை பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ மெலிசாக இருக்கிறவங்களுக்கும் அதே சைஸு, கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்களுக்கும் அதே சைஸுன்னு ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா குண்டாக இருக்கிறவங்களுக்கு ஃபிட்டாக உக்காந்துடும், மெலிசாக இருக்கிறவங்களுக்கு உக்காராது. அதனால் அந்த அளவெல்லாம் வந்து கழுத்தோட அளவும் நம்ம முன்பக்கோட இறக்கத்தையும் நீங்கள் எப்பவுமே மெலிசாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணுங்கள். ரொம்ப கம்மி பண்ணதுனால 1/2 இன்ச் கம்மி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷோல்டர் இறங்காது, ப்ளவுஸ் பார்க்க நல்லா ஃபிட்டாக இருக்கும். நீங்கள் வந்து எப்பவுமே வந்து அதை வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து கம்மி பண்ணிவிடுங்க. இது கஸ்டமர் சொல்லலைல்ல, நான் ஏன் கம்மி பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. தைக்க வரவங்க வந்து ஓகேப்பா, நான் என் ப்ளவுஸ் வந்து அளவே கரெக்டாக இல்லை, இந்த டைலர் வந்து நல்லா தைச்சு கொடுத்துருக்காங்க பரவாயில்லன்னு ஒரு 4 பேர்கிட்ட சொல்லுவாங்க. நீங்கள் ஆளை பார்த்து வந்து நீங்களாவே கம்மி பண்ணலாம். என்னடா நாங்களாம் எப்படிங்க கம்மி பண்ணுறது, அப்புறம் சண்டை போடுவாங்கல்லன்னு நினைக்காதீங்க. ப்ளவுஸ் கரெக்டாக இருந்தால் எல்லா கஸ்டமரும் ஏற்றுப்பாங்க. இப்போ பாருங்கள், நாம் அதே மாதிரி பேக் வந்து மார்க் பண்ணிட்டோம், ஷோல்டர் அளவு கம்மி பண்ணியாச்சு. அதே மாதிரி சுற்று அளவில் வந்து நம்ம 2 பிரித்து அந்த குழந்தைக்கு எவ்வளோ வேணுமோ அதை நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். இப்போ வந்து பேக் வந்து மார்க் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். பாக்கழுத்து எப்பவுமே பாருங்க, மேலே வந்து என்ன சைஸ் வைக்கிறீங்களோ அதே தான் கீழேயும் வைங்க. எனக்கு ரொம்ப அகலமாக வேணும்னு கஸ்டமர் கேட்டாங்கன்னா டவுன் சைடு வந்து நீங்கள் 1/2 இன்ச் வந்து அதிகமாக ஆக்கிக்கோங்க. அகலமாக வேணுன்றவங்களுக்கு தான் நீங்கள் வந்து 1/2 இன்ச் சேர்த்திக்கணுமே தவிர கேட்காதவங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் ஷோல்டரில் என்ன 1 இன்ச் வைக்கிறீங்களோ அதே 1 இன்ச் எடுத்துகிட்டு வந்து டவுன் சைடு கழுத்துலேயும் வைங்க. கழுத்து சைஸுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து மார்க் பண்ணி கட் பண்ணுங்கள். இப்போ பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து கிராஸ் கட்டிங் வேணும்னா நம்ம இதை அப்படியே வந்து கிராஸாக போட்டு நாம் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். என்னோடய கஸ்டமருக்கு வந்து கிராஸ் கட்டிங் தேவையில்லை, அதனால் நான் ஸ்ட்ரைட் கட்டிங் தான் போட போகிறேன். எப்பயும் போல தான் நான் வந்து ஷோல்டரோட அளவை எடுத்து பார்த்துட்டு உடனே அக்களோட அளவை நான் எடுத்து மார்க் பண்ணுறேன். இல்லை எனக்கு கிராஸ் கட்டிங் தான் வேணும்னிங்கன்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி கிராஸை போட்டு கட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்லே கிராஸ் கட்டிங் எப்படி கட் பண்ணுறதுன்றத வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து முன் இறக்கம் வந்து குழந்தைக்கு வந்து ரொம்ப தேவைப்படாது. நாம் வந்து அந்த ஏஜுக்கு என்னவோ நம்ம அதை மட்டும்தான் முன்னேறக்கம் எடுத்திருக்கோம். அந்த பாப்பாவை நிற்க வச்சு எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த 9 இன்ச் நான் வச்சிட்டேன். கழுத்து வந்து நீங்கள் ரொம்ப டவுன் இறக்கவே கூடாது. பாருங்கள், நான் 2 இன்ச்சில் 5 இன்ச் தான் உயரத்தோட அளவு, அகலம் பார்த்திங்கன்னா 2 இன்ச் தான். இப்போ வந்து ஏன் அந்த 1/2 இன்ச் நான் கூட்டி வச்சுருக்கேன்னா அவங்களுக்கு வந்து கழுத்து வந்து நல்லா ஃபிட்டாக உட்காரணும் முன்பக்கம். இதை நான் பழைய அளவுலே கட் பண்ணி என் பாட்டுக்கு நான் தைச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, முன்பக்கம் வந்து கழுத்து வந்து ஃபிட்டாக உக்காராது. அதனால தான் நான் வந்து அந்த 1/2 இன்ச் வந்து குறைச்சிருக்கேன். மெலிசாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் குறைச்சி தைச்சிங்கன்னா
செம்ம ஃபிட்டாக உட்காரும். டைலரை கண்டிப்பாக மாற்றவே மாட்டாங்க. நீங்கள் இதை கொஞ்சம் பழகிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்போவுமே வந்து நம்ம 3 இன்ச் வைப்போம் டாட்டுக்கு. குழந்தைங்களுக்கு வந்து நம்ம 3 இன்ச் வைக்கணுன்ற அவசியம் கிடையாது, 2.5 வச்சுக்கோங்க. அதே மாதிரி டாட் பிடிக்க 2 இன்ச் வைப்போம், அந்த இடத்துல வந்து நீங்கள் 1.5 இன்ச் தான் வைக்கணும். இந்த அகலத்தை நீங்கள் ஏற்ற வந்து கப்போட சுருக்கம் வந்து நிறைய கிடைக்கும், குறைக்க குறைக்க கப்போட சுருக்கம் வந்து கம்மியாக கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து 2 இன்ச் கொடுக்குற இடத்துல நம்ம 1.5 இன்ச் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து இதை கட் பண்ணி நம்ம ஃப்ரண்ட் எடுத்துருவோம். எந்த துணியும் வந்து மிஸ் பண்ணாதீங்க, ஏன்னா மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த கலர் கிளாத் நமக்கு வந்து கிடைக்காது. கழுத்து ஜாயிண்ட்டுக்கோ பட்டிக்கோ இல்லை கொக்கிக்கோ சேம் கிளாத் வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் எல்லா துணியுமே வந்து நீங்கள் வந்து ப்ளவுஸ் தைச்சி முடிக்கிற வரைக்கும் ஒரு பையில் போட்டு பத்திரமாக வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா பீஸ் இப்போ இதில் இருக்கிறத வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு பட்டியை வந்து நல்லா 2 மடித்து போட்டு நம்ம வந்து கட் பண்ணிப்போம். எப்போவுமே பட்டி வந்து 2 போட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுவே வந்து அப்படியே தைக்க வேண்டாம். எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் ஒரு 3 லேயரோ 4 வைக்கலாம். 4 வந்து குழந்தைக்கு வந்து தேவையில்லை, அதனால் ஒரு 2 லேயர் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. 2 வைக்கும் போது கொஞ்சம் ஸ்டிப்பாக நிற்கும், ஸ்டிப்பாக நிற்கும் போது நல்லாயிருக்கும், பார்க்க ப்ளவுஸ் நல்லாயிருக்கும். நீங்கள் அதே 2 பட்டியிலேயே நீங்கள் தைச்சிங்கன்னா கொஞ்சம் வளவலன்னு இருக்கும். அதனால தான் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா துணி வந்து வச்சு நம்ம வந்து பட்டி பீஸை வந்து ரெடி பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் வந்து வேஸ்ட்டு பேண்ட்டோ இல்லை ஷார்ட்ஸு அந்த மாதிரி இருக்கிற துணியை கூட நம்ம வச்சு பட்டி பீஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்றத நான் வந்து வரப்போகிற வீடியோவில் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். ஃபுல் ப்ளவுஸ் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எந்த டவுட்டாக இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுறேன் கமெண்ட்ஸை படித்து பார்த்துட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.